ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கமர்ஷியலாக எப்படி இதில் இன்கம் ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கமர்ஷியல் சப்ளையில் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கே நம்மளால் சம்பாதிக்க முடியும். இப்போ இருக்கிற காம்படிஷன் இருக்கிற இந்த வேர்ல்டில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு வாஸ்ட்டாக காலையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளேயே நீங்கள் லாபம் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தொழில். ஸோ நீங்கள் போட்ட முதலீடை ஒரு வாரத்திலே உங்களால் திருப்பி எடுத்துட முடியும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். கொஞ்சம் உங்களோட க்ரியேட்டிவ்னஸும் யூனிக்னஸும் சேர்ந்து இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிங்கன்னா இந்த 30,000 ரூபா அப்படின்றது உங்களுக்கு வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே இந்த ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, டெய்லி டெய்லி உங்களோட ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டாக. ஸோ இது என்ன பிஸ்னஸ், இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். மீட் பால்ஸ். மீட் பால்ஸ்ன்றது நீங்கள் நிறைய இடத்துல இப்போ பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த துரித உணவு பட்டியலில் நம்ம இந்த ஃப்ரைடு சிக்கன், லெக் பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணது, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான உங்களுக்கு மீட் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட் பால்ஸை பொறுத்தளவுக்கு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இறாலு, சிக்கனு, பீஃபு, மட்டனு, வெஜிடபிள்ஸு, சீ ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டம்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மீட்லேயுமே உங்களுக்கு இந்த மீட் பால்ஸ் கிடைக்கும். இது ஃப்ராசனாக சூப்பர் மார்க்கெட்ஸில் சாசேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாசேஜ் வெரைட்டிலேயே பார்த்துருப்போம். ஸோ வீட்டுங்கள்லேயும் இதை வாங்கி மைக்ரோவேனில் வந்து அவங்க ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணாங்க அப்படின்னா ரெடி டு ஈட் அந்த மாதிரி இருக்கிற மீட் பால்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக வந்து மூவ் ஆகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் சொல்கிறேன் இது எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மீட் பால்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற ஃபுட்டு, அதை நம்ம டார்கெட் மார்க்கெட்டில் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். உங்களோட கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் உங்களோட கஸ்டமர்ஸாக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபுட் ரீட்டைலர்ஸு, இந்த கேட்ரிங் கம்பெனிஸ், இவங்க எல்லாருமே கஸ்டமர்ஸ் தான். நம்ம நிறையா ஆன்லைனில் மீட் வந்து ஆர்டர் பண்ணுவோம், அதாவது ஃப்ராசன் ஃப்ரெஷ் மீட்டு தான், ஆனால் நமக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட் ரீட்டெயில் ஷாப்ஸு, மீட் ரீட்டெயில் ஷாப்ஸு, அந்த மாதிரி இடத்துங்களை எல்லாமே வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் தான் நம்ம சப்ளை பண்ணலாம். உங்களுடைய காம்படிட்டர்ஸ் யார் அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரைசிங் என்ன அப்படின்றத ஒரு வாட்டி க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அவங்க எந்த மாதிரி மோட் ஆஃப் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதோடைய பிஸ்னஸ் பிளானை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட டார்கெட் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களோட காம்படிட்டர்ஸ் ரொம்ப க்ளோஸாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு பிளேஸில் இருக்கேன், ஒரு சவுத் பார்ட்டில் இருக்கேன் அப்படின்னா தமிழ்நாட்டில், இப்போ இந்த இடத்துலருந்து என்னை சுற்றி எத்தனை பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் என்னை சுற்றி இருக்கிற கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க, அவங்க வச்சுருக்கிற மார்ஜின்ஸ் என்ன, அதாவது ப்ராஃபிட் இதுலேருந்து வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அனலைஸ் நீங்கள் எடுங்க. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணிட முடியும். அதாவது எக்யூப்மெண்ட்ஸ்க்கு, ரா மெட்டீரியலுக்கு, பேக்கிங் மெட்டீரியலுக்கு, ஆப்ரேஷனல் காஸ்ட், இது எல்லாமே நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இதெல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைசன்சிங் அடுத்தது. இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்றனால எஃப்எஸ்ஐ நமக்கு தேவை. ஸோ எஃப்எஸ்ஐ எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எஃப்எஸ்ஐ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களோட கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு ஒர்க் அரௌண்ட் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் பிளானாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அந்த ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மீட் பால்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடியதுங்க. 80,000 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து இந்த மிஷினோட ப்ரைஸ் வரும். ஆக்சுவலாக இந்த மீட் பால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதும். இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. இந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பால் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வடிவத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவை மிக்சர்ஸ் தேவை, கிரைண்டர்ஸ் தேவை. என்னன்னா உங்களுக்கு இப்போ மீட் பால்ஸை பொறுத்தளவுக்கு சிக்கனோ மட்டனோ இல்லை பீஃபோ எது ஃபிஷ்ஷோ எது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் போன்லெஸ் மீட் தான் நமக்கு தேவை. ஸோ போன்லெஸ் மீட் கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணி சால்ட்டு, பெப்பரு, சில்லி பவுடர், கொரியண்டர் லீவ்ஸ், இதெல்லாம் ட்ரைட் இன்க்ரீடியன்ஸாக நம்ம யூஸ் பண்ணி மிக்சர் மூலயமா அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து
ப்ரீ குக் பண்ணுவாங்க. எய்தர் பாயிலிங்கோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை, உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு ப்ரீ குக்காக ஆஃப் குக்டு ஒரு 70% உங்களுக்கு வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மிக்சர் இந்த மிஷினில் போட்டு பால்ஸாக உங்களுக்கு வந்து அதை பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஃபைனலாக அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஹைஜீன்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து நடக்குங்க. யூஸ்வலாக இதோட இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, மீட் நல்ல ஒரு குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷான இருக்கிற மீட்ஸாக நீங்கள் இதுக்கு போடணும். ஏன்னா மீட்டை பொறுத்தளவுக்கு அதோடய எக்ஸ்பைரியும் பின்னாடி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒரு குவாலிட்டியாக சப்ளை பண்ணுற ஒரு மீட் சப்ளையர்ஸ் கிட்ட ஒரு டைப் வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ்ஸு, என்ன டைப்ஸ் ஆஃப் ஹர்ப்ஸ் அதில் போடணும், என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் ஒரு மீட் பால்க்கு ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் சோர்ஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் மசாலாஸ்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல இந்த குமின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சீரக பவுடர் வறுத்தது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேர்ப்பாங்க. உங்களுக்குன்னு ஏதாச்சும் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு இதை தயாரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் ஏரியாலேயே ஃபஸ்ட்டு இதை சோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ண பாருங்கள். இதை வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்கும் சரி, ரா மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறவரும் சரி, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும். அப்போ தான் ஒரே மாதிரியான டேஸ்ட் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்டை நம்ம கமர்ஷியலாக வெளியே கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ரெசிபியை வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதாவது அதோடய சைஸை மாற்றுவோம், ஷேப்பை மாற்றுவோம், இன்க்ரீடியன்ஸ் காம்பினேஷன் மாற்றுவோம், பெப்பரு அதுக்கப்புறம் சில்லி பவுடருக்கு பதில் வேறு ஸ்பைஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணலாமான்னு பார்ப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ்ஸு, சீசனிங்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்கும் போது தான் ஒரு யூனிக்கான ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். அது ஒரு 10 variety நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் 2-3 items நமக்கு கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஐட்டம் ட்ரெண்டிங் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டை டெஸ்ட் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸ், அதாவது கஸ்டமர்ஸ்க்கு ஃபீட்பேக்ஸாக கொடுங்க. கஸ்டமர் அப்படின்றது ஒரு கமர்ஷியலாக லைசன்சிங்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர்ஸ்னு உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் நபர்கள் ஒரு 5 இருப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒரு 10, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5, இந்த மாதிரி ஒரு 20 வச்சு ஒரு ஃபீட்பேக் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுங்கள். ஒரு ஃபீட்பேக் புக்ஸ் போடுங்க. இதில் எந்த டைப் ஆஃப் மீட் பால்ஸ் வந்து அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு, ஏதாவது அவங்க குறை இதில் பார்க்குறாங்களா, ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அந்த ஃபீட்பேக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் டைம் டெஸ்ட்டு கொடுங்க. ஸோ இப்படி ஒரு ஃபீட்பேக் நீங்கள் இன்டர்னல்லே எடுத்தீங்க அப்படின்னா நாளை கமர்ஷியலாக போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் குவாலிட்டியும் பொறுத்தளவுக்கு மீட் பாலை வந்து ஒரு ப்ராசஸிங் ஒரு ப்ராசஸாக நம்ம எடுத்து பண்ணும்போது அது எல்லாமே உங்களுக்கு ஒரு SOPs அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் சொல்லிட்டு. ஒரு விஷயம் நம்மளோட ஆஃபீஸ்க்குள்ளே வருது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு அதோடய இன்க்ரீடியன்ட் ப்ரிப்பரேஷன், அதோட மிக்சிங், அதோட ஃபார்மிங், குக்கிங், பேக்கிங், இந்த மாதிரி 1, 2, 3 அப்படின்ற மாதிரி ஒரு SOP உங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல க்ரியேட் பண்ணுங்கள். அது அதுக்குன்னு ஒரு பர்சன்ஸை போடுங்க. குவாலிட்டி கண்ட்ரோலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் மேனேஜரையோ இல்லை ஒரு டீம் லீடியோ, அதோட சேஃப்டி ப்ராப்பராக பண்ணுறாங்களா, இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக சோர்ஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி தனித்தனியான நபர்கள் போடணும். ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஒரு 2-3 யூஸ் நீங்கள் வந்து அவங்களோடய யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள ஒரு ரெகுலர் டெஸ்ட் அப்படின்றத இதில் பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட டேஸ்ட்டும் சரி, குவாலிட்டியும் சரி, ஹைஜீனும் சரி, நீங்கள் தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பேக்கிங் அண்ட் லேபிளிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இதை ப்ராப்பராக பேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இதோட எக்ஸ்பைரி இருக்கும். அதே போல் இதோட நியூட்ரிஷனல் வேல்யூவும் கம்மியாகக்கூடாது. ஏதாவது அலர்ஜெட்டிக்ஸ் இருக்குது இதனால அப்படின்னா அதை பின்னாடி கிளியராக மென்ஷன் பண்ணணும். நீங்கள் அட்ராக்டிவ் பேக்கிங் ப்ளஸ் உங்களோட ஓன் பிராண்டோட ஐடென்டிட்டி இது கண்டிப்பாக வேணுங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அட்ராக்டிவ் பேக்கிங்கும் லேபிளிங்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் ஒரு டாப் நாச்சாக முன்னாடி வந்து இருக்கும். இப்போ எப்படி ஒரு பிராண்டட் கம்பெனிஸ்லாம் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு பிராண்டிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுடைய டார்கெட் கஸ்டமர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஐடென்டிஃபை பண்ணோன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபுட் ரீட்டைலர்ஸு, கேட்ரிங் கம்பெனிஸ் இந்த மாதிரி பல்காக கொடுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரியான மீட் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு சாம்பிள்ஸ் அனுப்புங்க. பார்ட்னர்ஷிப்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்ஸ் வச்சுக்கோங்க. ஆன்லைன் சேல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டிங் அதாவது கேம்பெயின்ஸ் பண்ணுவாங்க.
ஒரு 500 வீடு 1000 வீடு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃப்ரீ சாம்பிள்ஸ், சும்மா ஒரு 3 மீட் பால்ஸ் வச்ச மாதிரி, ஒரு 5 மீட் பால்ஸ் வச்ச மாதிரி அங்கே ஒரு பார்க் இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம், அங்கே வந்து ஒரு சின்ன கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், ட்ரேட் ஷோஸு, ஃபுட் எக்ஸிபிஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது மூலயமா வந்து ரீச் பண்ணுங்கள். நம்ம ஒரு விஷயம் ஆட் பார்த்துட்டே இருக்கோம், ஒரு விஷயத்த ப்ரௌஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளோட ஆட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத் அப்படின்றதுக்கும், எவ்ரி பேக்கேஜ் பின்னாடியும் கஸ்டமரோட ஃபீட்பேக் கொடுங்க. கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டோக்கன் கோடு மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கள் மொபைல் நம்பரில். இதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஒரு 5% டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் கொடுங்க. ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸை நீங்கள் கொடுக்கறது மூலயமாவும், புது புது ப்ராடக்ட்ஸையும் வேல்யூ ஆடட் சர்வீஸையும் நீங்கள் கொண்டு வரது மூலயமாவும் இதில் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 100 கிலோ ஒரு மணி நேரத்துக்கு வந்து உங்களால் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும். 800 ரூபா ஒரு கிலோவுக்கு மீட் பால் அப்படின்னாலே நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் பர் கேஜிக்கு எடுக்க முடியும். எஃப்எஸ்ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். 100 கிலோ ஒரு மணி நேரத்தோட ப்ரொடக்ஷனோட ப்ராஃபிட்னு மட்டும் பார்த்தாலே 30,000 ரூபா கிட்ட உங்களோட இன்கம் அப்படின்றத ஏர்ன் பண்ண முடியும். நிறைய அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பீஸ் வச்சது ஒரு பேக்கெட்ஸில் போட்டு 399 ரூபா, 499 ரூபா, 699 ரூபான்னு விற்பாங்க. 250 கிராம், 300 கிராம், 400 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்பரான பேக்கிங் ப்ளஸ் கைடன்ஸ் எடுத்துகிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிங்க இது. நல்ல ஒரு மார்ஜின் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.